அவுட்டர் தாபால் தான் போய் சாப்பிடணும். பசி கொன்னுது. காலையில் ஒன்றும் சாப்பிடல, தண்ணி மட்டும்தான் குடித்தேன். நல்லா ஆரோ வாட்டர்லாம் ஃபுல் பண்ணி கொடுத்துட்டாங்க. இல்லைன்னா அதுக்கு 30 ரூபா 40 ரூபா அழுகணும் தண்ணிக்கு. தண்ணி தான் இங்கே பயங்கர பிரச்சனையா. குடிக்கிற தண்ணிக்கு மட்டும் அந்த சர்வீஸ் சென்டரில் ஒரு நாளுக்கு ஒரு நாள் 500 ரூபா செலவு பண்ணுறாங்களாம். குவாலியர் வந்து தண்ணி பஞ்சம் குடிக்கிற தண்ணிக்கு. அப்படி வண்டி ரதம் மாதிரி இருக்குது. செயின்ஸ் ப்ராக்கெட் மாற்றினதுமே அந்த வைப்ரேஷன் எதுவுமே இல்லை. தட்டி எடுக்கலாம். ஐஎன்டி கையில் பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது. வேற லெவலில் போவோம். இங்கே ஃபோர்ட்டு, ஃபேமஸான ஃபோர்ட் இருக்கு. நமக்கு டைம் இல்லையே பார்க்குறதுக்கு. சீஃப் மெக்கானிக் சொன்னாப்புல முடிஞ்சா போய் பார்த்துட்டு போங்கண்ணே. எங்கேயா போகிறது? ஹேண்ட்ஸ் கரெக்டாக 3000 கிலோமீட்டர் கம்ப்ளீட்டர். இன்னைக்கு டே வந்து 7. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:30 போகுது. 12:27 எங்கே இருக்கோன்னா கரெக்டாக ஆக்ராக்கு இன்னும் 109 கிலோமீட்டர் இருக்குது. இங்கேருந்து இந்த ரவுண்டானாலேருந்து ரைட் எடுக்கணும். குவாலியர் அவுட்ரு இது. ஏய் தமிழ்நாடு வண்டிப்பா புள்ளிங்கோ ஓட்டுறது வண்டி புள்ளிங்கோ. இவ்வளோ பெரிய கர்நாடிக் மியூசிக் ஓட்டிருக்கு. நாலு பக்கம் ஜலையாக வச்சுருக்காங்க. ஆக்ரா, டோல்பூர், நியூ டெல்லி எல்லாம் ஒரே ரோடு தான். இதில் அப்படியே பிடிச்சோம்னா ஆக்ரா முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக மதுரா. அங்கேருந்து பக்கம் தான் 30-40 கிலோமீட்டர் தான் மதுரா. சரி நைட்டு மதுராவில் ஸ்டே பண்ணிட்டு எகைன் நம்ம வந்து நாளைக்கு காலையில் வண்டி எடுத்தோம்னா டைரெக்டாக ஸ்ரீநகர் சிங்கிள் ஸ்ட்ரெச்சு அரௌண்டு 900 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் கிட்ட வரும். அப்புறம் ஸ்ரீநகரில் போய் வசிப்போம். மொத்தமாக 11000 ரூபா அவுட்டு டயரு எல்லாம் சேர்த்து. அந்த டயர் இன்னும் 5000 கிலோமீட்டர் பக்கம் ஓடும். எனக்கு நான் மற்றவங்க எல்லாம் போட்டு தேய்க்கிறது பேர்ன் அவுட் பண்ணுறது எல்லாம் பண்ண மாட்டேன். எதாக இருந்தாலும் நம்ம சம்பாதிக்கிற காசு அது. அந்த வெட்டி சீனை போட்டு என்ன பண்ண போகிறோம்? புகையை விட்டு. அதனால் டயரை பேக் பண்ணி பார்சல் போட்டு ஊருக்கு அனுப்பிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பீச் ரீச் பண்ண வேண்டிய டெஸ்டினேஷன் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 96 கிலோமீட்டர் இருக்குது ஆக்ராக்கு. அண்டு டெல்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 கிலோமீட்டர் ஸோ ஆக்ரா முடிச்சுட்டு நம்ம கண்டிப்பாக வந்து ஸ்டே தான். இங்கெல்லாம் போனால் சாப்பாடு கொண்டு எடுத்துருவோம். இல்லை ரேட்டு நம்ம போட்டு இதை கண்ணாடிக்கு சேர்த்து காசு கொடுக்கணுமே. அங்கேனா பைக் பார்க்கிங் நல்லதுக்கான்னு பார்க்குறேன். செம்ம வெயில் கேஸ். குவாலியர் டு ஆக்ரா கொளுத்தி எடுக்குது, அனல் பறக்குது. நம்ம ஊரில் இருந்து பேசுகிறவங்க எல்லாருமே அஜ்ஜோ வெயில், அஜ்ஜோ வெயில், அந்த மலையங்கிறீங்க. நாம் வெயிலங்கிறேன். ஆனால் இங்கே வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கு. நம்ம ஊரில் வேற மாதிரி இங்கேயும் மழை பெய்யுது. பெருசாக ஒன்றும் இல்லை. என்ன ஹிமாச்சலில் மட்டும்தான் கொஞ்சம் மழை ஜாஸ்தி. மணாலி ரூட் வந்து கட் ஆயிடுச்சு. மணாலி டு லே ரூட்டு பிரிட்ஜு வந்து உடஞ்சி போச்சான். அது வந்து மிலிட்ரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்னப்பா மணலா குவிச்சு வச்சிருக்காங்க? நெல்லா ஏப்பா நெல்லை குமிச்சு வச்சிருக்காங்கப்பா. இவ்வளோ மலைக்கு முளைச்சிக்குமே. அங்கேதான் தார் பாயெல்லாம் போட்டு பயங்கர குவிச்சு வச்சிருக்கிறானுவோ. இங்கே போகிற பாஸ்மதி தானே வளையம். பச்சரிசி இங்கே ரொட்டி சாப்பிட்டு போகிறது மரியாதை. ஏக் மார் தோ துக்கராண்டு போயிட்டே இருக்கலாம். அதை விட்டு போட்டு நம்ம வாட்டுக்கு ரைஸ் வேணும் பையா அப்படின்னாலும் பச்சரிசி கொண்டு வச்சிருக்கோம். வயிற்று வலியில் சாக வேண்டியதுதான். நமக்கு எல்லா ஃபுட்டும் செட் ஆகிக்கும். நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சாப்பாடு விஷயத்தில். நேற்று தான் கொண்டுட்டாங்க நம்மளை. சாப்பிட்றதே நிறுத்திட்டேன். இதுக்கு மேலே சாப்பிடக்கூடாதுற வாழ்க்கைங்கிற மாதிரி வெறுத்து போச்சு யூபிக்குள்ளே. இப்போ நம்ம என்னென்னா யூபியிலேருந்து உள்ள மத்திய பிரதேசம் வந்தோம். குவாலியர் வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்குது. ஆக்ரா வந்து மறுபடியும் யூபிக்குள்ளே தான் இருக்குது. ஜான்சி ஆக்ரா ரெண்டு யூபி, சென்டரில் மத்திய பிரதேசம் குவாலியர். இப்போ மறுபடியும் யூபிக்குள்ளே நுழைய போகிறோம் கொஞ்ச நேரத்தில்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட்லன்னு கவலைப்படாதீங்க, கடைசியாக ஒரு ஹோட்டலில் பிடிச்சிட்டேன். நல்லது கிடச்சிச்சு. ரொட்டி போடுறேன், ரொட்டி போடுறேன், ரொட்டி இருக்கியா? தப்பிச்சிட்டேன் அன்றைக்கி சாப்பாடு விஷயத்தில். ஓகே, ஸ்டே டியூன், சாப்பிட்டு. ஓகே, சாப்பிட்டாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் மணி 1:00 பாலக் பன்னீர் ப்ளஸ் ரொட்டி, ஃபேவரட் ரெண்டுமே. மணி பார்த்தீங்கன்னா 1:15, 91 கிலோமீட்டர் வந்து நம்ம கிராஸ் பண்ண வேண்டிய, சாரி ரீச் ஆக வேண்டிய டெஸ்டினேஷன் ஆக்ரா தாஜ்மஹால். ஃபுல்லாக மழை வந்து தண்ணி நிற்குதுன்றாங்க பார்க்கெல்லாம். ஸோ பெருசாக வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது கிடையாது தாஜ்மஹால், ஜஸ்ட்டு போகிறோம் பார்க்குறோம். அங்கேருந்து நேரம் மதுரை தான் நம்ம டார்கெட். தூக்கி ரத்தத்தோடு வச்சுருக்கேன் பாருங்க டிராக்டரில். பாட்டு கேட்டு ஃபுல்லாக லோடையும் போட்டு செம ஸ்பீடாக வரானுங்க டிராக்டரில். பெரிய பெரிய ஸ்பீக்கர் பாக்ஸ் வச்சிருக்கானுங்க டிராக்டர்ல. சவுண்டு வேற ஃபுல்லா வச்சுக்கிறானு, எப்படிதான் காது கேட்குன்னு தெரியல. டிராக்டர் சத்தம் வேற, பின்னாடி இருந்து எவன் ஆறு நடிச்சாலும் ஒன்றும் கேட்காது, இப்படியே பறக்குறானு. இங்க நிக்கிற டிராக்டர்லாம் இருக்கு ஸ்பீக்கர். லோடு ஃபுல்லா போட்டு வேகமா போறானுங்க, அவ்வளவுதான் போகும். அதுக்கு மேலே அழுகுது டிராக்டர். பிரச்சனை நம்ம இதுல வந்தோம். ஐயோ, பேசிட்டு டைவர்ட் ஆயிட்டேன், சர்வீஸ் ரோட்டுக்கு வந்துட்டேன். பின்னாடி வர்ற ஒரு பெரிய ஆபீசர் போல கரெக்டாக கார்ல சைரன் வச்சிருக்காரு, வை வை வைன்னு வர்றாரு. ஈகிள் பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்குப்போ. வேணுங்கிற தீனியெல்லாம் போட்டாச்சுன்னு மக்கள் போனாமல் திரும்பி ஊர் போகிற வரைக்கும் ஒன்றுமே கேட்கக்கூடாது. நீ தீனியை செயின்ல மட்டும்தான் அடிப்பணம் உனக்கு. நீ குதிச்சாலும் சரி, கதறினாலும் சரி, குட்டிக்கரனை மட்டுச்சாலும் சரி, அப்படியே வீடு போயிடுவேன். சூசைட் பண்ணிக்கணும் போல் இருக்கு, எட்டி குச்சு அதான் வளைய போட்டிருக்காங்க. யமுனா நதி நாங்க நின்றுகிட்டே பார்ப்போம்ல பாருங்க, சூப்பரா இருக்கு. மழை வந்து தண்ணி போயிட்டு இருக்கு, அப்படி ரெண்டு பக்கம் மணல் படுகை ஏற்றிருக்கு. இதுல இருந்து எடுத்துக்கொண்டே அங்க மணல் மாதிரி குமிச்சு வச்சிருக்கானுங்க மண்ணாட்டம், மலையாட்ட குமிச்சு வச்சிருக்கானுங்க மண்ணாட்டம். ஓகே ஓகே, எங்கிருந்துலாம் அவ்வளோ மண்ணு மணலா மண்ணாங்கிற யோசனையிலேயே வந்தேன். எல்லாமே யமுனா நதியிலேருந்து எடுத்துக்கொண்டே போட்டிருக்காங்க, அப்படி போட்டு போட்டு மேடு பண்ணி ஏற்றி வச்சுருக்கானுங்க. இதே கோட்டையெல்லாம் இருக்கும் போல இருக்கு மேலே, பழைய கோட்டை. ரைட் சைடில் பாருங்க மேலே வீரங்க, அதுலேருந்து வச்சு தாக்கு வாங்கி போல டுமில் டுமில்னு பாருங்க. பூரா அப்படிதான் இருக்கு மண்ணு மலையாட்டம். இந்த மண்ணு மலை மேலே தான் கோட்டையே இருக்கு. மலை வேவே கரையுமோ, பல வருஷமா கரையுதோ. இந்த கோட்டை சுவர் மட்டும் இடியலையே, அப்படியே இருக்கு, கீழே இருந்து இருக்கு போல இருக்க பாருங்க. எந்த ராஜா ஆண்டதுன்னு தெரியலையே, அது இருக்குது அது வரைக்கும் பெருசு கோட்டை. இந்த ரோட்டுக்கு பேரே தாஜ் ரோடு. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பெரிய பார்க் இருக்கு. இங்கேருந்து கரெக்டாக 3.1 கிலோமீட்டர் தாஜ்மஹால்.
ஆக்ரா ஃபோர்ட் क्या सुना नहीं क्या बोला ஆல் தெரியல போல நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழே தாஜ்மஹால் அந்த கேட்ல போய் சொல்றான் அப்படினா சுத்தி கூட வந்துக்கிறேன் நீ சொல்றதுக்கு நான் வர முடியாது சோலார் ரைடு வந்திருக்கேன் நீ பிராக்கெட் போடுறவன் அது மட்டும் நடக்காதடி ஏய் ஊர்ல இருக்கறேன் பூர் இந்த வழியா போயிட்டு இருக்கான் என்ன அந்த வழியா வான் கூப்பிடுறவன் ஸ்கூட்டர் வந்து அங்கேயே ரவுண்ட் போடுறான் எனக்கு அத டவுட் நான் வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்கேன் சந்தில எடுத்து வந்து போய் அந்த ரூட்டுக்கு யா வா வா இந்த புல்ல பின்னாடியே போவோம் சிலம்பத்திலே சிங்கம் வாழ்நாள் எல்லாம் கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காளை பொண்ணுங்களை நம்புறது தப்பு கவுந்து புட்டா ஊரெல்லாம் கப்பு காதல் ஒரு வாலிபம் அப்பு இறங்கி புட்டா ஒண்ணுமுள்ள தப்பு நெஞ்சுக்குள்ள வேணுமாடா உப்பு இல்லைனாக்கா எக்கதுதான் அப்புறம் போறோம் மார்க் மார்க் ஏரியாவ ரொம்ப சந்து புந்தெல்லாம் சுத்த விடுற எந்த சந்தோஷத்தை சொல்றியா என்னடா அது சந்து சொந்த யார சொல்றானே உனக்கு வெக்கமா இல்ல ஏன் வெக்க பண்ண இந்த காலத்து இலங்கை பூரா வெக்கம் மானம் சூடு சொன்னா பேங்க்ல பிக்சர்ட்ட பாத்துல போட்டு வச்சிருக்கானுங்க அதனால நாங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்லப்பா நம்ம இந்தியா எத்தனை அறிவாளிகளால முன்னேறிக்கிட்டு தெரியுமா உங்களுக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இவங்கனால நாடு எங்கேயோ போய்கிட்டு இருக்கு அவங்க பாதையில போய்கிட்டு இருக்கேன் தயவு பண்ணி என்ன தடுக்காதீங்க உங்களுக்கு எப்படி ஆந்திரா சந்து பூரம் சுத்தி காட்டிட்டு இருக்கேன் நானு தாஜ்மஹாலை காட்டணும் ஆக்ராவே காட்டிட்டு இருக்கிறேன் பேட்டரி வண்டி ஓ இங்க படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே தலை வலிக்குதுரா தலை வலிக்குது हाँ भाई किधर है पार्किंग किधर है फर्स्ट लेफ्ट गाड़ी किधर डालेगा गाड़ी पार्किंग जाओगे तो दूर जाना पड़ेगा यहाँ से दो बार लेफ्ट होना है राइट होना है चौराहा आएगा बाहर वाला चौराहे से सीधे जाएंगे अच्छा तो आप वो रेड फोर्ट का टी पॉइंट आ जाएगा वहाँ से थोड़ा राइट लेना वेस्ट गेट पार्किंग आ जाएगी फिर वहाँ से गोल्फ गाड़ी करके बीस रुपये सवारी लेती है गोल्फ गाड़ी ये वाला गाड़ी बैटरी गाड़ी ये कौन सा गेट है ये बेस्ट वेस्ट गेट अभी पार्किंग कौन सा गेट में पार्किंग वेस्ट गेट पार्किंग है ना वो वेस्ट गेट पार्किंग इधर से और आपको ऐसे दो बार लेफ्ट हो जाओगे दो बार लेफ्ट लेफ्ट और फिर राइट सीधा चौराहा चौराहे से स्ट्रेट टी पॉइंट आएगा राइट फोर का टी पॉइंट से राइट होना वेस्ट गेट पार्किंग फिर वहां से बैटरी से अच्छा उस तरफ आएगा पार्किंग ठीक है भाई शुक्रिया इधर लगा लीजिए इधर इधर कोई टच नहीं करेगा डाल सकते हैं इधर से अंदर है ना हाँ हाँ तो पुलिस बैठा हुआ उधर से एक मिनट भी नहीं लगेगी अच्छा